ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதாங்க என்னோடய விருப்பம், சாயப்பாவின் அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. இந்த பதிவை தயவுசெய்து ஒரு நிமிடம் கேளுங்க. கேட்டுட்டு இந்த பதிவில் ஒரே ஒரு பொருள் சொல்லிக்கிறேன். அந்த பொருளை நாளைக்கு மிகவும் சக்தி வாய்ந்த ஆடி மாதத்தில் வர கடைசி வெள்ளிக்கிழமை என்று இந்த ஒரு பொருளை நீங்கள் சாயப்பாவுக்கு மாலையாக கட்டி போடும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு திருப்பத்தை நம்ம சாயப்பா ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த பதிவை முழுவதுமாக கேட்டுட்டு நீங்கள் கண்மூடி தூங்கும் பொழுது இந்த ஒரே ஒரு மந்திரத்தை 9 முறை சொல்லிட்டு தூங்கி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நிகழும். நீங்கள் வந்து மனிதனாக பிறந்துட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டுக்கோன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா? அந்த கஷ்டத்துக்கு தீர்வு இந்த ஒரே ஒரு மாலை சாயப்பாவுக்கு நாளைக்கு, அதுவும் மங்களகரமான ஆடி வெள்ளியில் போடும் பொழுது உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் சாயப்பா தீர்த்து வைப்பார். ஏன் அப்படின்னு பார்க்கும் பொழுது, சாயப்பா சீரடியில் நம்ம வந்து முதன்முறையாக அவர் வேப்ப மரத்தடியில் தாங்க தவம் செய்தார். அங்கே இருக்கும் பொழுது, அவர் அதுலேயே இருக்கும் பொழுது அங்கே ஊர் மக்களெல்லாம் வந்து அவங்களோட என்னுடைய குறைய தீர்த்து கொடுங்க, நோய் தீர்த்து கொடுங்கன்னு கேட்கும்போது சாயப்பா வந்து அந்த வேப்ப மரத்தடியிலுக்கு அந்த வேப்ப இலையை உருவி தாங்க அவங்களுக்கு மருந்தாக கொடுத்தாங்க. அதை சாப்பிடும் பொழுது அந்த வேப்ப இலை கசப்பே இல்லை. அந்த அளவுக்கு சாயப்பாவின் சக்தி அதில் இருந்தது. ஊர் மக்கள் அனைவரும் அந்த நோயிலிருந்து விடுபட்டு நல்லா வாழ்ந்து பெரிய அளவில் மகிழ்ச்சியோடு இருந்தாங்க. அப்படி ஒரு கொடிய நோயின் தாக்கத்திலிருந்து காப்பாற்றிய நம்ம சாயப்பா, நான் சொல்கிற இந்த ஒரே ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது வேப்ப இலை. இந்த வேப்ப இலையை ஆடி வெள்ளிக்கிழமையான நாளைக்கு நீங்கள் சாயப்பாவுக்கு வேப்ப இலை மாலை கட்டி போட்டு நாளைக்கு வழிபட்டு பாருங்க. உங்க வாழ்க்கையில சாயப்பா அற்புதத்தை நிகழ்த்துவார். சாமி கும்பிட்ட பிறகு ஒரு 3 இலை வேப்ப இலை எடுத்து மென்று சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்ட ஆகாரம் எதுவாக இருந்தாலும் சாப்பிட்டு பாருங்க. அதே போல இந்த பதிவு முழுவதுமா கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பதிவில் ஒரே ஒரு மந்திரம் சொல்லிக்கிறேன்னு சொன்னீங்களா? என்ன மந்திரம்னா, சாயப்பாவின் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம், ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய், ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய், ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய். நான் உச்சரித்த 3 முறை உச்சரித்த இந்த மந்திரத்தை 9 முறை சொல்லிட்டு கண்மூடி தூங்குங்க. நாளை இந்த ஒரு பொருளை சாயப்பாவுக்கு மாலையாக கட்டி போடுங்க. உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நிகழும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் கடைப்பிடிங்கள். அப்படி நீங்கள் கடைப்பிடித்தால் உங்கள் வாழ்வில் இனி அனைத்தும் வெற்றியே.